வேறன்பு மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே ஆரம்பமாக எனது அன்பின் சலாம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நேற்றைய தினம் இருவரும் சிங்கங்களாகிய ஹம்சார் அலி அல்லாஹூன் அவர்களும் உமர் அலி அல்லாஹூன் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவத்தை பற்றி பார்த்தோம் உமர் அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இஸ்லாம் பலம் பெற்றுவிட்ட ஒரு நிலையும் அதற்கு பிறகு முஸ்லீம்கள் காபத்துல்லாஹுவிற்கு உள்ளே காபத்துல்லாவினுடைய நிலைமையை உயர்த்தியவர்களாகவும் அதை சுற்றி தொழக்கூடியவர்களாகவும் தங்களை மாற்றிக் கொண்டவையும் நாம் பார்த்தோம் உமரலியல்லாவன் அவர்களிடத்திலே உமரலியல்லாவன் அவர்களை உமருல் ஃபாரூக் என்ற பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டதை பற்றி கேட்கப்பட்டது ஒரு தடவை அப்போது உமரலி அல்லாவின் அவர்கள் சொன்னார்கள் நானும் ஹம்சாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்குப் பிறகு நாங்கள் அல்லாஹினுடைய ருசூலிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தோம் எதுவரையிலும் நாம் இந்த குறைசுகளுக்கு பயந்து பயந்து மறைந்து மறைந்து ரகசியமாக நம்முடைய அமல்களை செய்து கொண்டிருப்பது நாம் வெளிப்படையாக காபாவிலே தொழுவதற்கு ஆரம்பிப்போம் அதற்காக வேண்டி நாங்கள் இருவரும் இரண்டு அணிகளாக பிரிந்து கொள்கின்றோம் ஒரு அணிக்கு நான் தலைமை ஏற்கின்றேன் இன்னொரு அணிக்கு ஹம்சா தலைமை ஏற்கட்டும் இருவரும் இரண்டு அணிகளும் சேர்ந்து இரண்டு குழுவாக நாம் காபத்துல்லாவிலே தொழுவோம் அங்கு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவோம் யாராவது எதிர்த்து வரும் நாங்கள் இருவரும் பார்த்துக்கொள்கின்றோம் என்று சொன்னோம் அதற்கு நபி சொல்லல்லா அலி அவர்கள் எங்களுக்கு அனுமதி தந்தார்கள் நாங்கள் இரண்டு குழுக்களாக காபாவிற்கு உள்ளே போகும் பொழுது காபாவினுடைய தரையெல்லாம் புழுதி பறந்தது அந்த அளவிற்கு ஒரு பெரும் கூட்டமாகச் சென்றோம் அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது நாங்கள் சென்று எங்களுடைய வணக்கங்களை நிறைவேற்றி விட்டோம் முடிந்து வரும் பெருமானார் சல்லா அவரை உசல்லம் அவர்களிடத்திலே நான் சொன்னேன் அல்லாஹின் ரசூல் அவர்களே நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் சத்தியமானது தானா உண்மையானது தானா ஆம் பிறகு ஏன் நீங்கள் பயப்படுகின்றீர்கள் நீங்கள் நாம் ஏன் ரகசியமாக இந்த வணக்கங்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சத்தியத்தை வெளிப்படையாக செய்வோம் என்று சொன்னேன் அந்த நேரத்தில் தான் அல்லாஹினுடைய தூதர் எனக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஃபாரூக் என்ற பெயரை எனக்கு சுட்டினார்கள் உமருலி அவர்களுக்கு உமருல் ஃபாரூக் என்பதாக பெயர் வந்தது இதன் மூலமாகத்தான் வந்தது பிறகு குறைசிகளிடத்திலே உமரு அல்லாவன் அவர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் இப்பொழுது நாங்கள் அதிகமாக இருக்கின்றோம் எங்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ முன்னூரை தாண்டும் பொழுது உங்களை மிகைத்து விடுவோம் அதற்கு பிறகு நீங்களா நாங்களா என்ற போட்டி வருமானால் நிச்சயமாக நாங்கள் உங்களிடத்திலே வென்று காட்டுவோம் என்று உமரதியல்லாவின் அவர்கள் குறைசிகளை நோக்கி தைரியமாக பதில் சொன்ன விதமும் உமரதியல்லாவின் அவர்கள் முஸ்லிமானதற்கு பிறகே நாங்கள் பலமிக்கவர்களாக ஆனோம் என்ற கருத்தி பின் அலி அதியல்லாவன் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றும் மிக அற்புதமாக இணங்கி வருகிறது உமரதியல்லாவின் அவர்களுக்கு பிறகுதான் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது இந்த எல்லாவற்றையும் குறைசிகள் பார்த்துக்கொண்டே இருக்கின்றார்கள் இரண்டு மாவீரர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இனிமேல் முஸ்லிம்களை வேதனை செய்வதோ அவர்களை அவர்களுக்கு துன்பம் இழைப்பதோ இனி ஒரு பெரிய சிரமமாகிவிடும் காரணம் இவர்கள் இருவரும் நம்மை எதிர்த்து விடுவார்கள் எனவே இதற்கு ஒரு மாற்று ஒரு ஐடியா ஒரு யோசனையை இனிமேல் செய்ய வேண்டும் என்று குறைசிகள் எல்லாம் அவர்களுக்கு கொண்டிருக்கும் பொழுது பொழுதுபின் ரபியா இவன் சொல்லுகின்றான் என்னிடத்திலே ஒரு யோசனை இருக்கிறது ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா அவனை செயல்படுத்துறதுக்காக வேண்டி முனைகிறேன் குறைசிகளிடத்திலே அவன் கேட்டான் என்னுடைய யோசனையை நான் முகம்மது இடத்துல சொல்லுவேன் அவர் அந்த யோசனைக்கு உடன்பட்டு வந்து விட்டால் அவர் கேட்பதை நீங்கள் கொடுப்பதற்கு தயாரா குறைசிகள் சொன்னார்கள் தாராளமாக கொடுத்து விடலாம் எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் அவன் சொன்ன நான் அவருக்கு சில ஆசைகளை காட்டுவேன் அந்த ஆசைகளுக்கு அவர் இணங்கி வந்தால் அவர் கேட்கக்கூடியதை நாம் கொடுத்து விடலாம் அல்லவா கொடுத்து விடலாம் இப்போ நேர ஒத்துபத்துமணி ரபியா பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லம் அவர்களிடத்திலே வருகின்றான் வந்து சொன்னான் என் சகோதரனின் மகனே நீ எங்களிலே குடும்பத்தாலும் வம்சத்தாலும் மிக உயர்ந்தவர் உன்னுடைய சமுதாயத்திடத்திலே நீ ஒரு மகத்தான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றாய் சந்தேகமில்லை ஆனால் அந்த செய்தியின் காரணமாக உங்களுடைய குடும்பங்கள் பிரிந்து விட்டன எங்களுக்கிடையில இருந்த ஒற்றுமையை நீ சி சிதைத்து விட்டாய் எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நீ குறை கூறுகின்றாய் எங்களுடைய அறிஞர்களை எல்லாம் உட்டாளாக்குகின்றாய் எங்களுடைய மூதாதையர்களை எல்லாம் திட்டுகின்றாய் சிலைகளையும் மார்க்கத்தையும் நீ நிராகரித்துவிட்டு உனக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்லி அதன்பால் வருமாறு நீ அழைக்கின்றாய் இப்பொழுது நான் உன்னிடத்திலே சில கோரிக்கைகளை வைக்கின்றேன் நீ நன்கு யோசித்து உனக்கு அவைகளில் விருப்பம் இருந்தால் பதில் சொல் இதனை கேட்ட பெருமானார் செல்லல்லா வலி வசல்லம் அவர்கள் அபு வலீதே நீ சொல்வதை நான் கேட்கின்றேன் நீ சொல் அவன் சொல்ல ஆரம்பிக்கின்றான் உத்துபத்து முன்னர் ரபியா அவனுடைய இன்னொரு பெயர் அபுல் வலீத் நீ ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றாய் எங்களுக்கு இடையில இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டா எங்களுக்கு இரவு பகலாக தூக்கம் கிடையாது எங்களுடைய மூதாதையர்களுடைய மார்க்கங்களை எல்லாம் விடக்கூடிய அளவிற்கு போய்விட்டது இதன் மூலமாக நீ என்ன நாடுகின்றாய் உனக்கு ஏதாவது காசு பண வேண்டும் என்று தேவைப்படுகிறதா கொஞ்சம் காசு சேர்க்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா எங்களிலே பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்று உங்களை உனக்கு ஆசையாக இருக்கின்றதா சொல் மக்காவிலேயே முதல் பணக்காரராக உன்னை மாற்றி விடுகின்றேன் இல்லை எங்களை எல்லாம் ஆள வேண்டும் என்று உனக்கு ஆசை இருக்கின்றதா இந்த மக்காவிற்கு நீ ஒரு மலிக்காக நீ ஒரு அரசனாக வேண்டும் என்று உனக்கு ஆசை இருக்கின்றதா சொல் இப்பொழுதே நீ காலை எழும்பும் பொழுது நீ ஒரு அரசனாக இருப்பாய் இன்னொரு பாயத்திலே வருகின்றது உனக்கு ஏதாவது இங்கு இருக்கின்ற பெண்களிலேயே அழகுமிக்க பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சொல் அத்தகைய அழகிய பெண்ணை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் இதெல்லாம் எனக்கு நோக்கம் இல்லை என்றால் உனக்கு ஏதோ ஜின் செய்தானுடைய கோளாறு இருக்கிறது அதற்கும் வைத்தியம் பார்ப்பதற்கு நாங்கள் தயார் மந்திரவாதிகளை வைத்து உனக்கு வைத்தியம் பார்க்குகின்றோம் உன்னுடைய புத்தி பேதலிப்பை நாங்கள் சரி செய்து விடுகின்றோம் இவைகளிலே நீ எதற்கு சம்மதம் சொன்னாலும் நாளை நீ விடின் இரவு தூங்கி நாளை காலை எழுவதற்குள் நீ விரும்பியவாறு உனக்கு இருப்பதற்கு நாங்கள் வழிவிடுகின்றோம் எல்லா வகைகளையும் நாங்கள் செஞ்சிடுறோம் பெருமானார் செல்லல்லாவரையும் அவர்கள் இந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அவரிடத்திலே சொன்னார்கள் உன்னுடைய பேச்சை நீ முடித்துக் கொண்டாயா ஆமா முடிஞ்சிருச்சு சரி இப்ப நான் என்ன மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்னுடைய விருப்பம் என்னவென்று நான் இப்பொழுது சொல்லுகின்றேன் கேள் அப்படின்னு சூரா என்ற அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் அதில் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பெருமானான் சல்லா அலி செல்லம் அவர்களை நபியாக்கியதை பற்றியும் வானம் பூமி படைக்கப்பட்ட விதத்தை பற்றியும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றான் அதில் ஒரு பதினாலாவது ஆயத்து அந்த ஆயத்தை ஓத 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 அபுல் வலி ஒத்துபத்த பின் ரபியா பின்னால கைய கட்டி சாஞ்சு உட்கார்ந்து ஆயத்தை கேட்க ஆரம்பிச்சான் அந்த சூறா முழு முழுக்க ஓதி முடிக்கப்படுகிறது முடிஞ்சு சஜிதா செய்யறாங்க நம்ப அலிஸ்லாம் சஜிதா செய்துட்டு அவனிடத்தில் சொல்லுகின்றார்கள் அபுல் வலிதே எவைகளை எல்லாம் கேட்க வேண்டுமோ எல்லாவற்றையும் கேட்டுவிட்டாய் நான் இந்த சூரா பூரா உன்னிடத்திலே சொல்லிவிட்டேன் இப்பொழுது நீயே முடிவு செய்து கொள் என்ன சொல்ல வேண்டும் என்று அப்படியே நபி சொல்ல இன்னொரு ரிவாயத்தில் வருது பதினாலாவது ஆயத்து வரும்பொழுது எந்திரிச்சு பின்னால போய் நபிசல்லா அவர்களுடைய வாயை புத்திட்டான் இதுக்கு மேல ஓதாதீங்க கேட்குற அளவுக்கு எனக்கு தெம்பி இல்லை ஃபைனாரலோ அதில் என்ன வருது அப்படின்னா நீங்கள் புறக்கணிப்பீர்களானால் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தூதுத்துவ செய்தியை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால் ஃபகுல் அந்தர்த்துக்கும் சா இயக்கத்தம் மிஸ்ல சா இயக்கத்தை வசமு ஆது சமூதினுடைய கூட்டத்திற்கு நாம் பேரிடியையும் பெருமலையையும் புயலையும் அனுப்பியதை போன்று நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் அந்த தண்டனைகள் உங்களுக்கு வரும் நபி வாய் திறந்து சொல்லிவிட்டால் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிறோம்னு அவனுக்கு தெரியும் அதனால் கப்புன்னு வாயை புத்திட்டான் இதுக்கு மேலே பேசாதீங்க குறைசிகள் எல்லோரும் தங்கள் தங்களுடைய இடங்களிலே அமர்ந்து அவனை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் காபத்துல்லாவில் நாதியான்னு சொல்லப்படும் அதாவது உட்கார்ந்து வட்ட வட்டமா வட்ட வட்டமா அவங்க அவங்களும் உட்காந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் நோம்பு கஞ்சி குடிக்கும் பொழுது நம்மள மக்கள் கூட என்ன செய்வாங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஹல்கா இவங்களுக்கு ஒரு வட்டம் அவங்க கொண்டு வரக்கூடிய சமோசா வடை ரோஸ் மில்க் அதெல்லாம் அவங்களுக்குள்ளாலே பங்கிடப்படும் அப்படி கூடி உட்கார்ந்து இருப்பதை போன்று காபத்துல்லாவில் அந்த மக்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் ஒவ்வொரு ஹல்கா இருந்துச்சு அதில் உட்கார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பெருமானார் செல்லல்லா விளைவு செல்லும் ஒரு பேசிவிட்டு உத்துபா திரும்பி வருகின்றார் குறைசிகளை நோக்கி வாரார் எல்லாரும் ஒன்றா கூட்டிட்டாங்க ஒன்றா கூட்டிட்டு அவங்களே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டாங்க அபுல் இது வர வரத்தை பார்த்தா சரியில்லையே மூஞ்சிலாம் ஒரு மாதிரியாக இருக்க என்ன ஆனாரோ தெரியலையே அவர் நேரம் வந்து உட்கார்ந்தார் உட்கார்ந்து சொன்னாரே நான் இப்பொழுது உங்களிடத்திலே சத்தியத்தை சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்டால் கேளுங்கள் கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லையானால் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் நான் கூறப்போகின்ற விஷயம் உண்மையானது உங்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய நபி கவிஞரும் அல்ல ஜோசியக்காரரும் அல்ல சூனியக்காரரும் இல்லை அல்லாஹ்விடத்திலிருந்து தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறார் அவர் கூறுகின்ற வசனங்களும் அந்த ஆயாத்துக்கள் குரானுடைய திலாவத் அவர் ஓதுகின்ற விதமும் நிச்சயமாக அரபிகளாகிய நீங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் மிகைத்துவிடக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று எனக்கு உணர்த்துகிறது அரபுகளுடைய ஆட்சியும் அரபுகள் அல்லாதவர்களுடைய ஆட்சியும் உங்களுடைய கைகளிலே வரும் என்று எனக்கு தெரிகிறது நீங்கள் இதை விட்டுவிடுவீர்களானால் நீங்கள் கை சேதத்திற்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள் அப்படின்னு சொன்ன குறைசிகள் எல்லாரும் அபுல் வலீத் முகம்மதினுடைய நாவன்மை உன்னையும் பிடித்து இழுத்து விட்டது அவர் உனக்கும் சூனியம் வைத்து விட்டார் உன்னையும் தொலைச்சு கட்டிட்டார் இதற்குப் பிறகு இவர்கள் நிராசையாகிவிட்டார்கள் இது என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலையே அதனால நம்ம என்ன செய்யறது அப்படிங்கறத ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் கூடி அதற்கு பிறகு வேறு திட்டங்களை யோசித்தார்கள் இவற்றை இப்படி போட்டா சரி வராது அபு தாலிபும் விடமாட்டேங்கிறாரு வேறு வேறு மக்களும் அவர்களிடத்திலே போகும் பொழுது சரியான பதில் சொல்லி விட்டுறாரு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு இவரிடத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க சேர்ந்து பெருமானர் செல்லதாவுளி உசலம் ஒரு இடத்துல நேராக வந்தாங்க வந்து சொன்னாங்க இந்த பாருங்க நீங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சுதாங்க சொல்லுங்க காபாவை சுற்றிலும் மலை இருக்கிறது அதில் ஒரு பெரிய மலை ஜபல உமர் இப்போ அல்பைக் ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்கல்ல ஹில்டன்லாம் இருக்குது அது இருக்கக்கூடிய ஜபல உமரினுடைய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்குது அது பேர் ஜபல உமார் ரொம்ப பெரிய மலை அந்த மலையை காட்டி சொன்னாங்க இந்த மலையை இங்கிருந்து எடுத்து அங்கே வைக்கணும் அடுத்தது இது பாலைவனம் மக்காவை செல்வ செழிப்பாக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல மக்காவிற்கு உள்ளே ஒரு பெரிய ஆறு ஓடுவதை போன்று ஏற்பாட்டை நீங்கள் செய்யுங்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் மாட மாளிகைகளை கட்டி கொடுத்து விடுங்கள் கடைசியா உங்கள்ட்ட ஒண்ணு கேட்குறோம் எங்களிலே இறந்துவிட்ட மூதாதையர்களை உயிர்ப்பித்து காட்டுங்கள் குறிப்பாக குசையீபுனு குசை குசைப் கிலாப் அவருடைய பெயர் இந்த குசை அவர் தான் குறைசிகள் என்று பெயர் வருவதற்கு காரணமானவர் அவர் தான் இந்த குசையாவது உயிருடன் எங்களுக்கு கொண்டு வாருங்கள் இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா வேற ஒன்னும் வேண்டியதில்லை நாங்கள் உங்களோட வந்துடுறோம் பெருமானாள் செல்லல்லா வலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களிடத்திலே உண்மையை சொல்கிறேன் நான் ஒரு மனிதனன்றி வேறு யாரும் இல்லை சாதாரண ஒரு மனிதன் தான் அல்லாஹ் எனக்கு தூதுத்துவத்தை கொடுத்திருக்கின்றான் அதனால் நான் என்ன செய்றேன் உங்களிடத்தில் இந்த தூது செய்தியை சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தினதற்கு பிறகுதான் நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அவன் என்ன கொடுக்க வேண்டுமோ அவைகளை கொடுப்பான் இதுதான் உண்மையான தீன் ஆனால் நம்முடைய மக்களிலேயே பெரும்பாலானவர்கள் ஏதாவது அற்புதங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க யாரையாவது ஒருவரை ஷேக்ன்னு வச்சு அவரிடத்தில் நிறைய அற்புதங்களை எதிர்பார்த்து கடைசியில் அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பட்டம் கட்டி விட்டு எங்கள் ஷேக வானத்தில் நடக்கிறாரு பூமியில் பறக்கிறாரு தண்ணி மேலே ஓடுறாரு இந்த மாதிரி கதைகளை கட்டிவிட்டு சாதாரண மக்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க இது ரொம்ப தவறானது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் ஷேகுக்கு வரக்கூடியவைகள் இனிமேல் நடக்க போகக்கூடியவைகள் எல்லாம் தெரியும் அதனால ஒரு தடவை நீங்கள் ஷேகிட்ட வாருங்க நான் சொல்ற எல்லாம் போலி ஷேக் நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள் நாம் அதை மறுப்பதற்கில்லை அரபு நாடுகளில் கூட அல்லாஹினுடைய நேசம் பெற்ற வழிமார்கள் இருக்கின்றார்கள் அவங்களாம் உண்மையானவர்கள் அவர்கள் இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் பண்றதில்லை அவர்கள் மனிதர்களை நேர்வழிக்கு அழைப்பதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் இந்த சேகுகள்லாம் அப்படி கிடையாது இவங்க நாளைக்கு நடக்க போறது நான் இன்னைக்கே உனக்கு தரேன் இந்த மாதிரி உள்ள ஷேக்குகளுக்கு பின்னால் சில முஸ்லீம்கள் உண்மை இருக்கும் என்பதாக நினைத்து அதே போலவே போய்ட்டுருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா சில பேர் இவங்க எதுக்கு வச்சிருக்கிறாங்க தங்களுடைய வியாபாரத்தில் பறக்கத்து வரணும்னு சொல்லி இந்த ஷேகமார்களை வச்சுருக்கிறாங்க இந்த ஷேக்கு படத்துக்கு பாத்தியாக உதுறாரு படத்துக்குன்னா என்ன படத்துக்கு படம் எடுக்கிறாங்கல்ல ஃபிலிம் இதுக்கு பாத்தியாக உதுறாரு இவங்க என்னென்ன ஹராமான கடை திறக்கிறாங்களோ அத்தனைக்கும் பத்தியா உதறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களுடைய போட்டோக்களை எடுத்து இவங்க தங்களுடைய ஜேப்புகளை வச்சிருக்கிறாங்க என்னென்ன பறக்கத்து கல்லாப்பட்டிக்குள்ளால் ஒட்டி வச்சிருக்கிறாங்க கல்லாப்பட்டியை திறந்த உடனே ஒரு பத்து ரூபாயை கல்லாப்பட்டிக்குள்ளே போடணும்னா ஷேக் முகத்த பார்த்துட்டு தான் உள்ளே போடுவாங்க இதற்கும் ஆக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பெருமானார் சல்லல்லா அலி வல்லம் அவர்களிடத்திலேயே இந்த அற்புதங்களை கேட்கும் பொழுது நபி சல்லா அலையுஸ்லம் அவர்கள் மறுதளித்து விட்டார்கள் இப்படித்தான் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தேவையில்லை ஆனால் ரசூல் சல்லல்லா அலையூஸ் அவர்கள் நினைச்சாங்க அப்படின்னா இது நடக்கும் அவங்க ஒரு துவா செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ் தாலா நிச்சயமாக செய்து காட்டுவான் இதில் நமக்கும் படிப்பினை இருக்கிறது இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லி யார் பின்னாலையாவது போய் உங்களுடைய பணங்காசுகளை வீணடித்து விடாதீர்கள் உங்களுடைய மூளைகளை அடகு வைத்து விடாதீர்கள் ரொம்ப கவனமாகிறீங்க இப்படி யாராவது சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே புரிஞ்சு இதுக்கு நிறைய ஏஜெண்டுகள் வேற இருக்கிறாங்க இந்த சேகுகளுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஏஜென்ட் வேற இருக்கிறாங்க இந்த ஏஜெண்டுகள் உங்களை ஏமாத்து ஏமாத்தி உங்கள்கிட்ட கொண்டு அவங்கள கொண்டு போய் சேர்த்துருவாங்க ரொம்ப கவனமாக இதில் இருக்கணும் கைர் பெருமாளவர் செல்லெல்லாம் அவரை செல்லும் அவர்களிடத்திலே இந்த அத்தனை செயல்களும் எதுவும் எடுபடாத போது கடைசியில் குறைஷிகள் ஒரு முடிவுக்கு வராங்க அந்த பாருங்க இனி உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் இனி உங்களை மௌத்தாக்குறது மோத்தாக்குறதுதான் குறைஷிகள் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல அபு ஜஹல் எழுந்திரிச்சான் எந்திரிச்சு சொன்னால் குறைசிகளே எம்முடைய மூதாதையர்களை பழித்து எம்முடைய சிலைகளை இழித்துரைத்து எம் எமக்கு முன்னால் இருந்த மார்க்கத்தை எல்லாம் தூற்றக்கூடிய ஒரு மனிதர் இனிமேலும் உங்களுக்கு முன்னால் இருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் நாளை காலையிலே நான் அவரை கொல்ல போகிறேன் யார நபி இதற்கு நீங்கள் உடன்பட்டாலும் சரி உடன்படாவிட்டாலும் அதை பற்றி பரவாயில்லை நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தால் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் இல்லை என்னை கொல்ல வந்து என்னை கொன்றால் கொன்று விட்டு போகட்டும் உடனே எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க இல்லை கண்டிப்பாக நாங்கள் உண்மை பாதுகாப்போம் அடுத்த நாள் பெருமளா அலையம் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள் அபூ ஜஹல் கல்லோட ரெடி ஆயிட்டான் பழையது மாதிரி எல்லா குறைசுகளினுடைய எல்லா கூட்டங்களும் அவரவர்களுடைய நாதியா அவரவர்களுடைய இடங்களிலே இருந்து என்ன நடக்கின்றது என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெரிய கல்லோட போனான் நபி அவர்கள் சஜிதா செய்ற வரைக்கும் பாது பார்த்துக்கிட்டு இருந்தான் சஜிதா செய்யும் பொழுது அந்த பாறாங்கல்லை தூக்கி மண்டையிலே போட்டு விட வேண்டும்னு கிட்ட போய் கல்லை தூக்கி போடுறதுக்காக வேண்டி ரெடியாகிறான் அவனால் முடியல திரும்பி போடுறான் எடுக்கிறான் போடுறான் எடுக்கிறான் போ அது போக மாட்டேங்குது அவனுடைய கையிலையே ஒட்டிக்கிச்சு கல்லோடு சேர்ந்து இவன் உளுந்தாதான் இப்போ உளுந்தது ஆனால் போடவும் மாட்டேங்கிறான் கடைசில கல் கல்லில் இருந்து இவனுடைய கையை எடுப்பதற்குள் இவனுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போய் அந்த கல்லில் இருந்து கையை பிச்சு எடுத்துகிட்டு வந்தான் தனியாக பிச்சு எடுத்துகிட்டு வந்தால் தான் தனியாக கழட்டிட்டு வந்துட்டான் போனால் போதுன்டான்னு ஆள் மூஞ்சியெல்லாம் விளறி போய் பயந்து கால்கள் நடுங்க குறைசுகளினுடைய அந்தியா குறைசுகளினுடைய அந்த கூட்டத்திலே வருகின்றான் அவங்கெல்லாம் கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்ன ஆச்சு உனக்கு அபூ ஜஹல் சொல்றான் முகம்மதுடைய தலையிலே கல்லை போடுவதற்கு நான் போனேன் ஆனால் போய் நாங்க நிற்கும் பொழுதுதான் பார்க்கிறேன் ஒரு ஆண் வாலிப ஒட்டகம் ஒன்று எனக்கும் முகம்மதிற்கும் குறுக்காக வந்துவிட்டது அந்த ஒட்டகத்தை போன்று திடமுள்ள ஒட்டகத்தை நான் பார்த்ததும் இல்லை அந்த ஒட்டகத்தினுடைய பற்களை போன்று கோர பற்கள் உள்ள ஒரு ஒட்டகத்தையும் நான் பார்த்ததில்லை இதற்கு மேல் நான் அதை போட்டால் என்னுடைய கழுத்தை கடித்து அது தூக்கி வீசிவிடும் அந்த நிலைமைக்கு அது வந்துருச்சு நான் பயந்து ஓடி வந்துட்டேன் ஹசரத் இப்ரோ அப்பாஸ் அலி அல்லாவன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பின்னால் பெருமானார் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே அப்படி தோற்றம் அளித்தது ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவன் என்னை நெருங்கி இருந்தால் கண்டிப்பாக அவனுடைய கழுத்து குதரப்பட்டிருக்கும் அபு ஜஹலனுடைய கொலை முயற்சி இந்த அளவுக்கு மோசமா போன உடனே ஒரு சமரச முயற்சிக்கு வராங்க குறைசுகள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் ஒன்றா கூட்டி வச்சு நபிசல்லா அலையுல்லத்தையும் கூட வச்சு சொல்கிறாங்க முகம்மதே நாங்களே என்னென்னவோ பார்த்துட்டோம் ஒன்றும் வேலைக்காவலை நமக்குள்ளால ஒரு 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 யோசனைக்கு வருவோம் என்ன செய்கிறது இங்கே பாருங்க ஒரு வருஷம் நாங்களெலாம் சேர்ந்த அல்லாவை உங்களுடைய அல்லாவை உணங்குறோம் இபாதத்து செய்கிறோம் அடுத்த வருஷம் நீங்கள் இபாதத்து கூட செய்ய வேண்டாம் லாத்து உஸ்ஸாவை சும்மா தொட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டா போதும் தொட்டுட்டு பார்த்துட்டு போயிட்டா போதும் வேற நீங்க வணங்கவலாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல இதை மட்டும் செய்யுங்க ஒரு சமயம் உம்முடைய மார்க்கம் உண்மையானதாக இருந்தால் நாங்களும் அதில் சேருகின்றோம் அல்லவா அதனால எங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் இல்லை எங்களுடைய வணக்க வழிபாடுகள் உண்மையாக இருந்தால் நீரும் வெற்றி பெற்றவராக மாறுவீர் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா இது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வந்துகிடுவோம் இப்பவும் அந்த மாதிரி பேர் இப்பொழுதும் சமரசமா போயிடுவோம் நாங்களும் என்ன செய்யறோம் விநாயகர் ஊர்வலத்தில் வந்து கலந்துக்கிறோம் நீங்க ஏதாவது சுண்டல் அது இது தந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிறோம் சமரச ஆயிடுவோம் நமக்குள்ளால ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுவோம் தௌஹீதினுடைய ஏகத்துவ நெறியை கீழே போடுவதற்கும் தயார் ஏன் அப்படின்னா உங்களோடு நாங்கள் நெருங்கி வருவதற்காக இல்லை இல்லை மார்க்கம் அப்படி சொல்லல இறை நெறையில் எப்பொழுதுமே சமரசமே கிடையாது உடனே அல்லாஹு தாலா ஆயத்து இறக்குகின்றான் கொல்யா ஐயுகல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் அவர்கள் வணங்கக்கூடியவற்றை ஒருபோதும் நீங்கள் வணங்க போவது கிடையாது நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹுவை அவர்களும் வணங்க போவது கிடையாது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு போய் வேலையை சொல்லி வாங்க அதோட முடிஞ்சு போச்சு என்னடா இது எதுவுமே பலனளிக்க மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஐடியாக்கு வராங்க ஏற்கனவே ஒரு மனிதரை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்தி இருந்தேன் நல்லூர் பின் ஹாரிஸ் இவன் என்ன பண்ணான் நாமெல்லாம் பல மாதிரியான யோசனைகளை செஞ்சு பார்த்தோம் ஒன்றும் முடியல யூதர்களிடத்தில் ஏதாவது யோசனை இருக்கின்றதா என்று கேட்போம் எப்படி நீங்களாம் தயாரான குறைசிகளை கேட்கும் பொழுது சர் ரைட் அதுக்கு ஓகேன்ட்டாங்க யூதர்கள் எல்லாரும் எங்கள் ரப்பிகள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா மதீனாவில் இருக்கிறாங்க நல்லபண ஹாரிஸோட ஒரு பெரிய கூட்டத்தை கொடுத்து நிறைய புணங்காசுகளை அவனுக்கு கொடுத்து நீ மதியனா போய் யூதர்கள்ட்ட ஆலோசனை கலந்துருவா இவன் நேரம் போனா மதீனாவுக்கு சேர்ந்து ஆலோசனை செஞ்சான் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு ஓதிய ஆயத்துக்களுக்கும் அதுக்கும் நெருங்கிய தொடர்பு யூதர்கள் எல்லாரும் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு மூன்று கேள்விகளை நீ இடத்திலே கேள்வி அந்த மூன்றுக்கும் அவர் பதில் சொல்லிவிட்டால் அவர் உண்மையான நபி இல்லைனா நபி இல்லை முதலாவது கேள்வி என்ன ஒரு சில வாலிபர்கள் குகையிலே ஒதுங்கினார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அது பற்றிய சம்பவம் என்ன இது ஒன்று நம்பர் ரெண்டு கிழக்கிற்கும் மேற்குக்குமாக ஒருவர் பெரிய ஆட்சி செய்தார் அவரை பற்றி நீர் என்ன சொல்கின்ற நம்பர் ரெண்டு நம்பர் மூணு ரூஹாய் பற்றி நீர் என்ன சொல்லுகிறேன் இந்த மூன்றுக்கும் அவர்களிடத்தில் பதில் இருக்குது என்ன வேதம் கற்றவர்கள் எனவே அவர்களிடத்தில் பதில் இருக்குது அந்த பதிலையும் கொடுத்து இவர் அனுப்பி வச்சாங்க நகுர்மல் ஹாரிசர் இவன் நேரம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்து பெருமாள் சல்லா அலி வசல்லம் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை போட்டான் இந்த பாருங்க இந்த மூணுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நாங்கள் உங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் மூணு கேள்வியும் கேட்டான் அல்லாஹ் ரபுல் இசத் இன்னைக்கு ஓதன சூரத்தில் கஹப இறக்கிட்டான் அந்த வாலிபர்கள் யார் அவர்கள் எத்தனை பேர் அவர்கள் எங்கே இருந்தார்கள் எந்த குகையிலே மறைந்தார்கள் நடந்த சம்பவம் என்ன எத்தனை ஆண்டுகள் உறங்கினார்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் விழித்தார்கள் பிறகு அவர்கள் எப்படி தப்பித்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி என்ன கண்ணியம் செய்தான் அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி மஸ்ஜித் கட்டப்பட்ட விதம் அது எங்கே இருக்கின்றது எந்த இடம் என்ற முழு வரையறையும் அல்லாஹால சொல்லிட்டான் இரண்டாவது கேள்வி மேற்குக்கும் கிழக்கு அது சாஹாபுல் கஹப் அது அது ஒரு நீண்ட நேரம் பிடிக்கும் அடுத்து மேற்குக்கும் கிழக்குக்குமாக ஆட்சி செய்தவர் என்பவர் இவர் ஒரு மேற்கே இருந்து கொண்டிருந்தால் அன்றைய கடைசி பொழுதில் போய் திரும்பி மேற்க வந்துடுவார் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் எப்படி ஆட்சி செய்தார் அல்லாவுக்கே வெளிச்சம் உலகையே ஆட்சி செய்தவர்கள் இரண்டு பேர் ஒருவர் சுலைமான் அலி இஸ்லாம் இன்னொருவர் இந்த தில்கர்ணை அல்லாஹ் இவருக்கு எல்லா பாஷைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தான் எல்லா மொழியும் தெரியும் இவருக்கு எல்லா மொழியும் அத்துப்படி யார் எந்த இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்தில் உள்ளவர்களுடைய மொழியை பேசக்கூடிய வல்லமையை ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி வருகிறது அவர் எப்படி போனார் அப்படிங்கிறது அல்லாஹ் குரான்ல சொல்றான் சுலைமான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய பரிவாரங்களும் படைகளும் ஒரு இடத்தில் நின்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்ன உடனே இங்க இருந்து அப்படியே காத்து இவங்களை எல்லாரையும் தூக்கிட்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போய் விட்டுரும் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது சுலைமான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களோடு அவர்கள் மற்ற சிலரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் இஸ்ரா அலி இஸ்லாம் இப்படி அந்த பக்கமாக போறாரு ஒரு ஆளை பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே போகிறாரு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆளை அவருக்கு பக்க பக்கு நடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக அந்த நேரத்தில் இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் வெளியே தெரிந்து கொண்டிருந்த ஒரு காலம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு தொலைஞ்சது இன்னைக்கு என்ன செய்ய போறாரு நம்மள்ட்ட தான் வாங்க போறாரு அப்படின்ட்டு சுலைமா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுதல் கொடுக்கிறாரு உங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் அல்லவா அதன் மூலமாக என்னை எங்கேயாவது கொண்டு போய் போட்டுருங்க சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் காற்றுக்கு கட்டளை இடுகின்றார்கள் அவர்களை தூக்கி வேற ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுரு இவர் போய் கீழே இறங்குறாரு கரெக்டாக இஸ்லி இஸ்லாம் நிற்கிறாரு என்ன என்னப்பாவா அங்கதான பாத்திய இங்க வந்து நிற்கிறீ இல்லை நீ இங்க இருக்க வேண்டியவனாச்சா ஆச்சா அங்கே பார்த்தேன் ஒன்னு அல்ல இங்கேயெல்லாம் ரூபா வாங்க சொல்லி இருக்கிறான் நீ என்னடா அங்கே சுலைமான் அலிஸ்லாமத்தோடு வாங்க போவோம் சொல்லிட்டு ரூபா வாங்கிட்டு போயிட்டார் ஹதீஷரில் வருது இது சுலைமான் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருந்தாலும் அல்லாஹு தாலா உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்து அவர் தான் அவர்கள் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த இன்னொரு கூட்டத்தினருக்கு மத்தியில ஒரு பெருஞ்சுவர் ஒன்றை கட்டினார் என்பதாக நமக்கு குரான் கிடைக்குது அவர் பெரிய பொறியாளராகவும் இருந்தார் பெரிய இன்ஜினியர் அந்த சுவரை கட்டுவதற்காக வேண்டி அவர்கள் கேட்கிறாங்க எங்களுடைய உதவி உங்களுக்கு என்ன தேவை புனங்காசுகள் தேவையா ஏதாவது பொருள்கள் தேவையான் கேட்கும் பொழுது சொல்றாரு உங்களுடைய உதவி எனக்கு எதுவும் தேவையில்லை அல்லாஹ் என்னை மேம்பட்ட செல்வந்தனாக ஆக்கி வைத்திருக்கின்றான் நான் ஈயத்தையும் இரும்பையும் சேர்த்து வைத்து கீழே நெருப்பை மூட்டி அதை ஊத வேண்டியதுதான் உங்களுடைய வேலை மிக உறுதியான சுவரை நான் உங்களுக்கு கட்டித் தருகிறேன் அதே போல ஒரு சுவர் கட்டி கொடுத்து கொண்டு போனார் இதை பற்றி அல்லாஹு தால சூரத்தில் சொல்றான் மூன்றாவது ரூஹை பற்றி கேட்டார்கள் குளிர் ரூஹுமின் நம்பி ரப்பி ஒரே வார்த்தை தான் என்பது அல்லாஹினுடைய ஏற்பாட்டில் உள்ளது அதை பற்றி அறிவு உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம்தான் இருக்குது நீங்கள் அறிவு கொடுக்கப்படவில்லை ரூப பத்திலாம் ரொம்ப ஆராய்ச்சி செய்யாதீங்க நல்லா முடிச்சுட்டான் இன்னைக்கு வரைக்கும் ரூப பத்தி கண்டுபிடிக்க முடியலையே எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதற்கு பொருள்கள் வந்துவிட்டன ஸ்கேன் பண்ணா எல்லாமே தெரியுது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கரு உருவாகும் விதத்தையும் கூட ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க உள்ள கேமரா வச்சிடறான் ஆனால் கபருக்குள்ள கேமரா வச்சா கூட என்ன தெரியாது ரூஹு தெரியாது அப்போ ரூ எப்போ வருது எப்போ போகுது அது எப்படி இருக்குது எங்க போகுது எதையுமே கண்டுபிடிக்க நம்மால் முடியாது அல்லாஹ் சொன்னதை தவிர எதையும் நம்மால் நம்பவும் முடியாது அதனால தான் அல்லாஹ் சொல்லிட்டான் ரூஹ் என்பது அல்லாஹினுடைய உரத்தில் உள்ளது அது யாருக்கும் நாம் அந்த அறிவை கொடுக்கவில்லை இந்த மூணுக்கும் பதில் சொல்லியாச்சு ஆனால் இவனுக்கு எதையுமே சட்டம் பண்ணுற மாதிரியே இல்லை எதுக்குமே வளைஞ்சு கொடுக்கல இதை விட பெரிய அற்புதங்கள் வரைவு செல்லும் அலையூசல்ல நிகழ்த்தும் போது கூட இவர்கள் வளைந்து கொடுக்கவில்லை இதுக்கு பிறகு இவனுங்க சொன்னானுங்க நபியே ஒரு வேலை செய்யுங்க நீர் பயங்காட்டி அல்லவா மறுமை வரும் வேதனை வரும் அப்படி வரும் இப்படி வரும் இறக்கும் வானத்தை துண்டாக்கி எங்கள் மீது போடும் நீர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேதனையை எங்களுக்கு கொண்டு வரும் இதை தவிர எங்களுக்கு வேற வழியே தெரியல அவர்கள் சொன்னார்கள் அதை கொண்டு வந்தால் உங்களில் யாரும் மாட்டீர்கள் ஆனால் அல்லாஹ் அதை எப்பொழுது கொண்டு வர வேண்டுமோ அப்பொழுது கொண்டு வருவான் இப்பொழுது அதற்கான நேரம் இல்லை என்று சொல்லி அதோடு முடிச்சுட்டாங்க எதுவுமே கை கூடவில்லை கடைசியில் பார்த்தாங்க இனிமேல் வேறு வழியே இல்லை நபிசல்லா அலி வல்லம் அவர்களை சித்திரவதைக்கு ஆளாக்கி இந்த மக்களை வேறு ஏதாவது ஒரு முறைப்படுத்த வேண்டும் ஒரு பயங்கரமான திட்டம் போட்டான் அது கொலையை விட பயங்கரமானது கொலையை விட பயங்கரமானது முஹசோப் என்ற பகுதியிலே ஹைஃபு பனி கினானா அப்படிங்கிற ஒரு இடத்துல குறைசுகளினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினாங்க காரணம் என்னென்னா நாலு வாரமாக இவங்களுக்கு தூக்கமே இல்லை முதல் வாரத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ரெண்டாவது வாரத்தில் உமரதி அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க மூணாவது வாரத்தில் சல்லல்லா அலைய் வசல்லம் அவர்களை தூக்கி எறிந்த சம்பவம் நாலாவது வாரத்தில் பனு அதாவது இவங்க என்னென்னவோ சொல்லி வந்தும் கூட அபு இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீ போன்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நாலாவது வாரத்தில் பனு ஹாஷிம்கள் உறுதியாக இருந்துட்டாங்க நாங்கள் நபியை எந்த விதத்திலும் கைவிட மாட்டோம் இப்படி வந்ததற்கு பிறகு இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க முக்கியமாக அபு ஜஹல் ஐடியா கொடுக்குறான் மீதி குறைசுகள்லாம் அதுக்கு ஒன்றுபடுறாங்க என்ன பனு ஹாஷிம்களையும் பனு குறைசிகளில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு குடும்பத்தார்களையும் இந்த ரெண்டு குடும்பம் தான் அபிசல்லா அலிஸ் அவர்களுடைய நெருங்கிய சொந்தமுள்ள குடும்பம் இதில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் எல்லோரையுமே பாய்காட் பண்ணிடுறது சமூக பகிஷ்கரிப்பு இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது பொண்ணு கொடுக்க கூடாது இவங்களோட பேசக்கூடாது தண்ணி கொடுக்க கூடாது எந்த ரேஷம் பொருளும் யாரும் எதுவும் விற்க கூடாது இவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியும் அப்ப இவங்களை என்ன பண்றது மக்காவில் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள சோபே பனி அபி தாலிப் என்ற ஷோபே அபி தாலிப ஒரு கணவாய் அந்த கணவாயில இந்த குடும்பத்தார்கள் எல்லாரையும் கொண்டு போய் வச்சிடணும் இதற்கு பிறகு அவர்கள் ஏதாவது சமரசத்திற்கு வருவார்களானால் அல்லாஹ் எக்பலு மின் பனி ஹாஷிமின் சுல்ஹன் அபதா எந்த காரணத்தை கொண்டும் அவர்களிடத்திலே சமரசம் ஏற்றுக்கொள்ளப்படாது லாதா ஹுதுகும் பிஹிம் ராஹ்ஃபத்துன் எந்த இரக்கமும் அவர்கள் மீது காட்டப்படாது ஹத்தா யுசல்லி மூகுலில் காத்துல் ஒரே ஒரு ஒரு சந்தர்ப்பம் மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் முகம்மதை கொலை செய்வதற்கு எங்களிடத்திலே கொடுத்தால் உங்களுடைய தடை ந பொருளாதார தடை நடவடிக்கையை நாங்கள் விலக்கிக்கொள்வோம் என்னை போட்டுருக்கம் பாருங்க கத்தாரின் மீது பொருளாதார தடை இருக்கிறதே கொஞ்சம் நாடுகள் இருக்கிறீங்க உங்களுக்குள்ளால் பேசி நல்ல மாதிரியா செஞ்சுட்டு போக முடியாதா காலங்களில் ஒரு பெரிய நிர்பந்தத்திற்கு தூண்ட வேண்டுமா ட்ரம்ப் வந்துட்டு பின்னால தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் வருகிறது என்பதாக சொல்லப்படுகிறது அதை அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பண்ணியிருக்கார் நான் போய் பேசி வந்ததற்கு பின்னால் தான் இது நடக்கிறது யூத யூத நாட்டிலிருந்து இதற்கு வரவேற்பு கிடைக்கிறது இவங்க என்ன அப்படின்னா இவர் இந்த அரபு நாடுகள் அறிவை அடகு வைத்து விட்டார்கள் தங்களுடைய பதவி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த நாட்டையும் அழிப்பதோ யாரையும் தோம்சம் பண்றதோ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதனால் தான் ஈராக் அளிக்கப்பட்டது இதன் காரணமாகத்தான் ஆப்கானிஸ்தான் அளிக்கப்பட்டது இன்றைக்கு சிரியா துண்டு துண்டாயிட்டு இருக்குது இத்தனை முஸ்லீம்களும் இறந்த பிறகும் கூட இவர்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் யூதர்களுடைய திட்டத்தை நாம் எப்படியாவது நிறைவேற்றணும் இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் இரண்டு ஹரமும் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு அந்த நாடு இப்படி செய்யுமான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல ஏன் உங்களுக்கு ஏன் பேச முடியாது தவறே செய்திருக்கட்டும் இன்னொரு நாட்டின் மீது பெரிய தவறே இருக்கட்டும் அதற்காக உலகமெல்லாம் சிரிக்கக்கூடிய விதத்திலே ரமலானுடைய காலத்தில் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்வது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயல் அந்த நாட்டினுடைய மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க வேறு நாடுகளில் இருந்து அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க ஏன் இதையெல்லாம் உங்களால சரி செய்ய முடியாத ஒன்றா எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாருங்க இந்த சூழ்நிலையை சரி செய்வான் மத்தியஸ்த நாடுகளை வைத்து இப்பொழுது நல்லது ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த முயற்சிக்கு எப்படியாவது ஒரு பலன் கிடைச்சிடும் நாமளும் நம்புவோம் பொருளாதார தடை என்பது ஒரு மனிதனை நிர்பந்தப்படுத்திவிடும் இந்த தடையை குறைசிகள் பனு ஹாசி பனு முத்தலின் மீது விதிக்கின்றார்கள் இவங்களை எல்லாரையும் போக வச்சுட்டாங்க இதற்காக வேண்டி அந்த நேரத்திலேயே ஒரு பெரிய பத்திரம் ஒன்று எழுதுகிறாங்க அந்த பத்திரத்தை எழுதியவர்களுடைய பெயர் பல்வேறாக வரலாற்றிலே வருகிறதானால் இவர் தான் அந்த பத்திரத்தை எழுதியவர் பகீல் அவருடைய பெயர் இவர் தான் எழுதுகின்றார் என்று தெரிந்ததற்கு பிறகு பெருமாநா சல்லா அவர் செல்லும் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்கின்றார்கள் அவருடைய இரண்டு கைகளும் சூம்பிவிட்டது அதுக்கு பிறகு வாதம் அடிச்சிருச்சு எழுதப்பட்டு அந்த ஒப்பந்த பத்திரம் காபாவினுடைய உள்ளே தொங்க விடப்படுகிறது ஏன்னா முக்கியமான ஏதாவது இருந்தால் காபாக்குள்ளே தான் தொங்க விடுவாங்க காபாக்குள்ள தொங்க விட்டுட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க பனு ஹாசிம்களையும் பனு முத்தழிப்புகளையும் இப்போ பாய் பண்ணியாச்சு ஐசோலேட் ஒதுக்கி வச்சுட்டாங்க இவர்களுக்கு யாரும் எந்த ஒரு பொருளும் கொடுக்கறது கிடையாது அந்த கணவாய்க்குள்ளால் அடைச்சிட்டாங்க எவ்வளோ நாள் இது நடக்கிறது வந்து ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறை ஒன்றில் உள்ள தூக்கி போடுறாங்க மூணு வருஷம் மூணு வருஷம் சாப்பிட முடியல குடிக்க முடியல ஏதாவது உணவு தேவைன்னா இவங்க மக்காவுக்கு தான் வரணும் அந்த உணவை ஏகப்பட்ட விலை சொல்லுவோம் அதை வாங்குறதுக்கு இதுக்கிடையில் அபு ஜஹல் அபு லஹப் போன்றவர்கள் எல்லாம் மக்காவினுடைய எல்லைப்புறங்களிலே நின்று கொண்டு யாரும் இவர்களுக்கு உணவு அளிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யாரும் எதுவும் கொண்டு போயிட வரலாற்றிலே வருகிறது ரிவாயத்து வருகிறது சஹாபா பெருமக்களும் அவரது மனைவிமார்களும் பிள்ளைகளும் உணவில்லாமல் நீர் இல்லாமல் இலைகளையும் தலைகளையும் கற்களையும் திங்க ஆரம்பிச்சாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க ஆட்டினுடைய புழுக்கை போன்று எங்களுடைய மலங்கள் வெளிவந்து கொண்டிருந்தது சில நேரங்களில் எங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்காது சில குழந்தைகள் வயதானவர்கள் இதன் காரணமாகவே இறந்து விட்டார்கள் ஆனாலும் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல எதையுமே உள்ள அனுமதிக்கல ஆனால் இங்கு ஒரு வேலை நடந்தது இத்தனை கஷ்டத்திலும் கூட முஸ்லிம்கள் எல்லோரும் ஏன்னா இவங்கள தான் ஒதுக்கி வச்சுட்டாங்க இனிமேல் எதுவும் செய்ய முடியாது மக்காவிற்கு வந்து தங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோரிடத்திலும் அல்லாஹுவை பற்றியும் மோனது ரசூலை பற்றியும் எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் இந்த கஷ்டத்திலையும் இந்த கஷ்டத்திலையும் அழைப்பு பணி தாவாவினுடைய பணி இது நடந்து கொண்டே இருந்தது இதில் அவர்கள் கொஞ்சம் கூட குறை வைக்கவே இல்லை குறிப்பாக ஹஜ்ஜுடைய நேரங்களில் இவர்களுடைய பிரச்சாரம் இன்னும் வீரியம் பெறும் இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க இது நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மூணாவது வருஷம் ஆகுது மூன்றாவது வருடத்தில் அல்லாஹு தாலா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் ஹக்கீம் ஹிசாம் என்பவர் ஹதீஜா அல்லாஹன் அவர்களுடைய மருமகன் மருமகன்னா சொந்த மருமகன் இல்லை இவங்களுடைய தம்பி மகன் இவர் மட்டும் என்ன செய்வார் மாமிக்காக வேண்டியும் நபிசுல்லாம் அலிஸ்லாம் அவர்களுக்காக வேண்டியும் கொஞ்சம் உணவை எப்பொழுதும் எடுத்து கொண்டு வருவார் இவர் இப்படியே வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் அபூஜல் கிட்ட மாட்டுகிறார் அபுஜகல் அதற்கு பிறகு அதையும் தடை பண்ணிடுறான் இவர் அடிக்க போற அந்த நேரத்தில் அபுல் புக்தரி என்பவர் வந்து அதை தடுத்து விடுகிறார் அதனால அது மாறிடுது இதற்கு பிறகு நிலைமை கொஞ்சம் விபரீதமாக எல்லாருக்கும் தெரியுது நம்முடைய தாய் பிள்ளைகள் உணவு கஷ்டப்படுறாங்க அவர்களுடைய நிலை மிகவும் மோசமாக போய் கொண்டிருக்கின்றது இடத்திலே குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு பால் இல்லை ஆண்கள் சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இல்லை அபு தாலிபோ பெருமாளி வல்லம் அவர்களை பாதுகாப்பதில் கண்ணுங்கருத்துமா இருந்தார் ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு தன்னுடைய பெட்டை எடுத்து அதில் நபிசல்லா அலி சொல்லம் அவர்களை படுக்க வைப்பாரான் நீங்க இதில் படுத்துக்கிடுங்கன்னு சொல்லி இரவு எல்லோரும் தூங்கியதற்கு பின்னால் வேறு வேறு பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு ரசூல் செல்லா அலி சொல்லம் அவர்கள வேறு பெட்ல படுக்க வச்சிருவாராம் ஏன்னா எதிரிகள் கண்காணித்து இந்த பெட்ல தான் இருக்கிறார் இவரை கொண்டுடுவோம் அப்படின்னு கரெக்டா அவங்க தாக்கினா அது ரசூல் அல்லா அலிஸ்லமா இருக்கக்கூடாது இரவு முழுவதும் அவருக்கு விழிப்பு தான் காலையில் எந்திரிச்சு போய் காபத்துல உட்காந்துருவாராம் ஏதாவது ஒரு விடுதலை இதில் இருந்து கிடைக்குமா என்று எதிர்பார்த்து நிலைமை ரொம்ப சீரியஸாக போகும் பொழுது அல்லாஹாலா ஒரு தனி ஏற்பாடு ஒன்று செய்கிறான் ஹிஷாமிபின் அம்ர் அப்படிங்கிற ஒருத்தர் இவங்களில் யாருமே ஆகல நான் சொல்லக்கூடியதில் யாரும் முஸ்லீமாகலை ஹிசாமிபின் அம்ர் என்ன பண்ணுறாரு ஜுஹைர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் குறைசுகளில் கொஞ்சம் நல்ல செல்வத்தனமானவர்கள் அவற்றை வந்து சொல்கிறாரு எவ்வளவு நாள் தான் உங்களுடைய தாய் மாமன்களையும் உங்களுடைய சொந்த பந்தங்களையும் இந்த மாதிரி பட்டினி போட்டு வதப்பீங்க இதை கேட்கக்கூடாதா நீங்கள்லாம் அப்போ ஜுஹைர் சொன்னார் கரெக்டு தான் எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது என்ன செய்யலாம் நீர் ரெடி அப்படின்னு சொன்னால் நானும் அதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஆனால் பத்தாவது இன்னொரு ஆளை தேடணும் அப்படின்னு சொல்லி இருவரும் இன்னொரு ஆளை தேடினார்கள் அபுல் பக்தரி மூன்றாவது அவர் இடத்துல போய் ஹிஷாம் சொன்னாரு ஏங்க இப்படியே நம்ம இருந்துகிட்டு இருந்தா சரி வராது எல்லோரும் உணவின்றி நீரின்றி கஷ்டப்படுகின்றார்கள் இவர்களை காப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க அபுல் பக்தரி சொல்லும் பொழுது அந்த ஒப்பந்தத்தை கிழிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அபுல் பக்தரி சொன்னால் நானும் தயாராக இருக்கிறேன் நாம் இருவரும் ரெடினா மூணாவது ஒரு ஆள் தயாரா இருக்கிறார் ஹிஷாம் அவரையும் கூட்டிட்டு போவோம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு வந்தார்கள் வந்து பேசி மூணு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து நாளைக்கு போய் காபத்துள்ளாவில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை கிழிப்பது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஹுஜூன் என்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க காலை விடுந்ததும் ஏதோ ஒன்று நடக்க போகுது இப்ப அவர் முதல்ல சொன்னார் பாருங்க அவர் ஒரு ஃபுல் ட்ரெஸ் ஒன்று போட்டிருந்தார் நேர காபத்துல்லாவுக்கு வந்து ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிட்டார் தவாஃப் செய்ய ஆரம்பித்தார் தவாப் செய்யும் பொழுது சொன்னார் காபாவின் உள்ளே இருக்கக்கூடிய வரம்பு மீறிய ஒப்பந்தத்தை கிழித்து போட்டு அந்த மக்களை எல்லாம் உங்களிடத்திலே வர வைக்கும் வரை நான் தவாஃ நிறுத்த மாட்டேன் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன் நான் நிற்க மாட்டேன் உட்காரவே மாட்டேன் அபூஜெகல் வெளியே உடனே வெளியே வந்து சொன்னா அவன் அங்கே இருக்கிறான் அவன் வெளியே வந்து சொன்னா நீர் சொல்வது போல நடக்க முடியாது எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒப்பந்தம் கிழிப்பதற்கு நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் இவர் சொல்லி முடிஞ்ச உடனேயே இதில் இருந்து ஜமா எந்திரிச்சார் ஜமா எந்திரிச்சு சொல்லுவாரு இந்த ஒப்பந்தம் கிழிக்கப்படுவது உண்மைதான் அபூஜகளை நீ பொய்யன் அன்றைக்கு எழுதும் போதே நாங்கள்லாம் வேண்டான்னு சொன்னோம் ஆனா நீ தான் எங்களை நிர்பந்திச்சு எழுத வச்ச இன்றைக்கு எங்களுடைய சொந்த மக்கள் எல்லாம் பசி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் இதற்கு நாங்கள் விடமாட்டோம் இவர் ஒரு பக்கம் குரல் கொடுக்க அபுல் பக்தரி அந்த பக்கம் இருந்து குரல் கொடுக்க ஜுஹைர் இந்த பக்கம் இருந்து குரல் கொடுக்க எல்லாருடைய குரலும் ஒன்றாக சேர்ந்து விட்டது எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க அபூஜைகளுக்கு திரு திருன்னு முழிக்கிறான் என்னடா இது ஒரு ஆள் தானே தவாப் செஞ்சாரு திடீர்னு அஞ்சாறு பேர் வந்துட்டாங்களே அவன் சொன்னா இது நேத்து நைட்டே நீங்க திட்டம் போட்டிருக்கீங்கடா அவன் சொல்றான் நேற்று நைட்டே நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அபு தாலி ஒரு பக்கம் பாருங்க அவர் அவர் வந்தார் வந்து இவர்களெல்லாம் சொல்லுவது சரி நான் இப்பொழுது உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் காபாவை அந்த ஒப்பந்தத்தை நாம் பார்ப்போம் அந்த ஒப்பந்தம் மிச்சம் இருந்தால் ஒப்பந்தத்தின்படி செயல்படுவோம் ஒப்பந்தம் இல்லாமல் கிளிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த கணவாயிலிருந்து வந்து விடுவோம் என்னன்னா பெருமானார் செல்லல்லா அலி விசலம் அவர்களுக்கு அல்லாஹ் அதுக்கு முந்தைய இரவு வகி அறிவிச்சான் நபி சொல்லல்லா அலி விசலம் அவர்கள் அதை வந்து அபு தாலிப் சொல்லி இருந்தாங்க அதை எதிர்பார்த்து தான் அபு தாலிப் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தார் இவர்கள் எல்லாரும் சொன்னாங்க அப்ப காபாவை திறங்க காபாவை திறந்து உள்ள பார்த்தா பிஸ்மிக் அல்லாஹும் அப்படிங்கிற வார்த்தையை தவிர அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர மீதி அனைத்தும் கரையானால் அறிக்கப்பட்டிருந்தது உடனே அங்க சப்தங்கள் எழுந்தது எல்லோரும் இப்பொழுது கணவாயிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் வெளியே கொண்டு வந்தாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க ஆனால் அந்த கணவாயில் ஏற்பட்ட பாதிப்பு இருக்கு பாருங்கள் மூன்று வருடங்கள் உணவில்லாமல் நீர் இல்லாமல் கஷ்டப்பட்டது நோய் நொடியினால் இறந்தது அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் அது விட்டுட்டு போன அந்த எச்சங்கள் இருக்கின்றது அதனால் பட்ட கஷ்டங்கள் இருக்கின்றது அது பெருமானார் செல்லல்லா வரையும் சிலம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தீராத வடுவை ஏற்படுத்தியது அது என்ன அப்படிங்கிறத இன்சால்தான் நாளைக்கு பார்க்கலாம் ஜக்காத்தினுடைய சட்டம் என்ன அடகு வைத்த நகைக்கு ஜக்காத்து எப்படி கணக்கிடுவது ஜக்காத்து எப்போ கடமையாகும் அப்படின்னா எம் எண்பத்தேழரை கிராம் நகை அல்லது அதை விட அதிகமாக இருந்தால் அவைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் நீங்கள் அடகு வைத்த பொருள் இதைவிட அதிகமாக இருந்தால் எண்பத்தேழரை கிராம் அளவுக்கு நீங்க அடகு வச்சது இருந்துச்சுன்னா இப்போ அந்த நகைக்கு கண்டிப்பாக யார் அடகு வைத்தாரோ அவர் சக்காத்து கொடுத்தாகும் ஆனால் அந்த பொருள் திரும்பி வரும் அப்படிங்கிற ஆதரவு இருக்கின்றதுன்னா இதெல்லாம் திரும்பி வர வாய்ப்பில்லை அல்லது திரும்பி வருவதற்கு நாளாகும் ஏன்னா அடகு வைக்கப்பட்ட அந்த மனிதர் இருக்கின்றாரே அவர் இதிலிருந்து சிலதை எடுத்துட்டு தான் தருவார் ஏன்னா நம்மளால கடன் அடைக்க முடியாது அந்த அடகு பொருள் அதற்கு பிறகு விலை போக போகிறது இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அதுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லைங்கிற பத்துவாக இருக்கு எப்படின்னா அட்வான்ஸ் மாதிரி வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம்ல அட்வான்ஸ் ஒருத்தட்டே இருக்கும் ஆனால் நம்முடைய பொருள் தான் நம்முடைய பொருளாக இருந்தாலும் அது நம்முடைய பொருள் இல்லை அது அவருக்கு சொந்த பணம் மாதிரி ஒரு லட்ச ரூபாயை வீட்டுக்காரர்கிட்ட அட்வான்ஸாக கொடுத்துட்டோம்னா அவர் என்ன செய்வார் எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு வர்றதில்லை அவர் பொருள் அது திரும்பி கேட்கும் பொழுது அவர் தந்தாலும் தருவார் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து தந்தாலும் தருவார் சில நேரங்களில் வீட்டிற்காக வேண்டியுள்ள பராமரிப்பு செலவுகளை கழிச்சுட்டும் தருவார் இதனால அந்த அட்வான்ஸ் தொகைக்கு சக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை காரணம் என்னன்னா அது முழுதாக வரக்கூடிய ஒரு நிலை இல்லை அடுத்தது ஜனாசாவை எந்த திசையில் வைக்க வேண்டும் இது முதல் கேள்வி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கேள்வி இருக்கு ஆன்லைன் கேள்வி ஜனாசாவை வடக்கு மேற்காக்கி வடக்கு பக்கம் தலை வடக்கு பக்கம் தெற்கு தலை தெற்கு பக்கம் கால் அப்படி வச்சு கபரில் வைக்கும்போது விழாப்புறம் ஒரு வலது விழாப்புறம் அந்த ஜனாசாவை சரித்து முகம் கிபிலாவை நோக்கிய நோக்கியவாறு வச்சு அடக்கணும் சில நேரங்களில் நம்ம வடக்கு தெற்குன்னு சொல்றோம் அது இந்தியாவுக்கு வேறு நாடுகளுக்கு மாறலாம் அதனால முகமும் நெஞ்சும் கிபிலாவை பார்த்தவாறு இருக்கிறதுக்கு என்ன முறையோ அந்த முறையில் ஜனாஜா வைக்கணும் அடுத்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க எல்லோரும் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி கட் குளிக்குள் ஜனாசாவின் மேல் போடுகிறார்கள் இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அடக்கும் பொழுது ஜனாசா வைக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு மூன்று பிடி மண்ண அள்ளி கபரிலே போடுவது முஸ்தஹப் பெருமானார் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க அன்னரசுல் அல்லாஹி சல்லாஹலி சொல்லா சல்லாஹலா ஜனாசத்தின் ஒரு ஜனாசா தொழுகையை தொலை வைத்தார்கள் சும்மா அத்தா கபரல் மையத்தி பிறகு மையத்தினுடைய கபருக்கு வந்தார்கள் சலாசன் மூன்று முறை தலை மாட்டிலே மூன்று பிடி மண்ணை எடுத்து போட்டார்கள் பிறகு தன்னுடைய இடத்திற்கு வந்து விட்டார்கள் இப்போ மாஜா லந்தரிவாய்த்து அதே போல் அதில் அலிரலியல்லாவது நடைமுறையும் இப்படியாக இருந்தது என்பதாக அசரில் வருது அன்னஹு ஹசா அல்லா கபுரு இபுனி முகஃப்பஃப் இபுனு முகஃப்ஃபஃப் என்பவருடைய கபரிலே அஸ்ரத் அலிருலியல்லாவுன் அவர்கள் இவ்வாறு மூன்று முறை மண்ணை எடுத்து போட்டார்கள் அதுபோல அஸ்ரத் உஸ்மான் மதோன் ரலி அல்லாவுன் அவர்களுடைய ஜனாஜாவிலே பெருமானார் செல்லல்லா வளை விசில்லம் அவர்கள் தொலை வைத்து சும்மா அத்தல் கபுர பிறகு கபருக்கு பெருமானார் செல்லல்லா வளை விசல்லம் அவர்கள் வந்தார்கள் ஃபஹசா அலைஹி சலாச ஹசையாத்தின் பிறகு மூன்று பிடி மண்ணை எடுத்து ரவிசல் அவர்கள் போட்டார்கள் அவர்களுடைய அந்த உஸ்மான தலைமாட்டில் நின்று கொண்டு இதை போட்டார்கள் ரவாகு தாரகுத்தனி தாரகுத்தனியில் இது வருது இந்த அனைத்து ஹதீசுகளினுடைய முடிவிலே ஃபுகாக்கள் சொல்லுகின்றார்கள் முகுனியில இந்த ரிவாயத்து பதிவு செய்யப்படுது முகுனியில் இதற்காக வேண்டியுள்ள ஃபுக்கு சட்டமும் இருக்கின்றது இவ்வாறு மூன்று பிடி எடுத்து போடுவது முஸ்தகப்பான செயல் விரும்பத்தக்க செயல் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் போட்டிருக்கிறதுனால இதற்கு நம்ம உறுதி உறுதி சொல்றோம் அடுத்து அக்கீகா பற்றி விளக்கவும் அக்கை அப்படிங்கிறது குழந்தை பிறந்ததற்காக ஆண் குழந்தை பிறந்தால் இரண்டு ஆடும் பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆடும் அல்லாஹுவிற்காக வேண்டி இந்த குழந்தைகளினுடைய பலாமுசீபத்தை நீங்கிறதுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்வது தானும் சாப்பிடலாம் அதை தன்னுடைய குடும்பத்தினருக்கும் கொடுக்கலாம் ஒன்றாம் நாளிலிருந்து ஏழாம் நாள் வரைக்கும் இதனுடைய முஸ்தகப்பான நேரம் சுண்ணத்தான நேரம் அதுக்கு பிறகும் கொடுக்கலாம் எப்போ நமக்கு வசதி வருதோ அப்போ கொடுக்கலாம் தப்பு கிடையாது கொடுக்க முடியலன்னா இதை பற்றிய தெளிவான விளக்கம் மக்கா மஸ்ஜி டாட் காமில் நான் ஒரு பெரிய ஏறத்தாழ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இதுக்கு பதில் சொல்லி அக்கிகாவை பற்றி அதில் நீங்க பார்த்துக்கிடலாம் சிலை வணக்கம் எப்படி வந்தது இவர் எப்படி வந்ததுன்னு எதை வச்சு கேட்கிறாருன்னு தெரியல சிலை வணக்கம் எப்படி வந்தது அரபுகள்கிட்ட அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இந்த இந்த சீராவினுடைய ஆரம்பத்தில் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேனா ஆமாம் அதை கொண்டு வந்தவர் யார் அந்த பேரை சொல்லுங்கள் யாராவது ஒரு ஆள் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க ஆரம்பத்தில் எப்படி வந்தது அப்படின்னா நூ அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பு அவர்களுடைய காலத்திற்கு முன்பு வாழ்ந்த நல்லவர்கள் அவர்கள் இறந்துடுறாங்க ஷெய்தான் அந்த மக்களிடத்தில் போய் சொல்கிறான் உங்களிடத்தில் இருந்த நல்லவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள் அவங்களெலாம் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு இபாதை செஞ்சீங்க அவங்கள பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பிரிட் வரும் ஒரு ஆன்மீக பலம் வரும் அதனால நீங்கள் தொழும் பொழுதோ அல்லது வேறு வணக்கங்கள் புரியும் பொழுதோ அவர்களை போன்று ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்ல உங்கள்கிட்ட உள்ள வலிமார்கள் உங்கள்ட்ட உள்ள நல்லவர்களை நல்லவர்களையெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு முதல்ல ஃபோட்டோ வச்சான் அடுத்த ஜென்ரேஷன் வரும் பொழுது அடுத்தது வந்து சொன்னால் ஃபோட்டோவையாக வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிப்பா கொஞ்சம் ஒரு சின்ன சிலை மாதிரி செஞ்சு வச்சா அவங்கள போதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்பம் வருமா இல்லையா சிலையை செஞ்சு வீட்டில் வச்சான் அதுக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன் நடந்துச்சிச்சு நம்ம வாப்பா நம்ம அம்மாவெல்லாம் இதை பார்த்து செஞ்சாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு இவங்களுக்கு தான் மரியாதை செஞ்சாங்கன்னு அதுக்கப்புறம் மாலையை போட்டான் பத்தியை கொளுத்தினான் பூவை போட்டான் ஆகிட்டான் முதல்ல இப்படி தான் வந்துச்சு முதன் முதலாக சிலையை ஒழிப்பதற்காக சிலை வணக்கத்தை எதிர்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் அதற்கு நூஹலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய காலத்திற்கு முன்னால் வரைக்கும் வரல அந்த காலத்தில் தான் இது பரவலாச்சு எனவே தான் நூ அலை இஸ்லாம் அவர்கள் கொடுத்து அனுப்பப்பட்டவர்கள் எனது சேமிப்பில் இருந்து முதலீடு செய்துள்ளேன் அந்த ஐம்பது லட்சத்திற்கான ஜக்காத்தை இந்த வருடம் கொடுத்து விட்டேன் அடுத்த வருடம் இதிலிருந்து வரும் லாபத்திற்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது இந்த ஐம்பது லட்சத்திற்கும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா இப்போ இது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்த பொருள் அப்படியே இருக்குது அதிகமாகலை அப்படின்னா ஒன்னேகா லட்சம் போக நாற்பத்தெட்டே முக்கால் லட்சத்துக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்கணும் அதிகமாகிடுச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து சக்காத்து கொடுக்கணும் ஒரு வருஷம் கொடுத்ததுக்கு அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது குறைஞ்சிச்சு அப்படின்னா குறைஞ்சி அந்த சக்கா அதுக்கு சக்காத்து கிடையாது மீதி எல்லாத்துக்கும் சக்காத்து கொடுக்கணும் புரியுதா இல்லையா சரி இஸ்ராக் தொழுகையும் லுஹா தொழுகையும் ஒரே தொழுகையா இல்லை என்றால் இஸ்ராக் தொழுகையின் நேரம் என்ன லுஹா தொழுகையின் நேரம் என்ன பெருமான சல்லா அலையூசல்ல அவர்களிடத்திலிருந்து இந்த இரண்டு தொழுகைக்கான அறிவிப்புகளும் தென்படுகிறது இஸ்ராக் அப்படிங்கிறது சூரியன் உதித்து கொஞ்ச நேரம் ஆனதற்கு பிறகு தொழுவது லுஹா என்பது ஒரு மணி நேரம் ஒரே தொழுகை போன்றும் தெரிகிறது இரண்டையும் வெவ்வேறு நேரத்தில் தொழுதாலும் ஒன்றுமில்லை என்றும் தெரிகிறது எப்படி வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் ஆனால் நேரத்தில் நீங்கள் அதை சரியாக தொழுவது மிகச் சரியான சொல் இஸ்ராக்குடைய நேரத்திலும் பெருமானார் செல்லல்லா அவரை செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் யார் இஸ்ராக்குடைய நேரம் வரைக்கும் சுபு தொழுது விட்டு அதே இடத்திலே இருந்து அமர்ந்து அமல் செய்கிறாரோ அவருக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி சொல்லா அவரை செல்லம் அவருடைய வாய்த்துக்கள் வரும் அப்போ அந்த நேரத்தை முடிச்சு முடிச்சிட்டு அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு ரக்காத்து நாலு ரக்காத்து தொழுறது இருக்குது அதுக்கு பேர் இஸ்ராக் ஆனால் லுஹா தொழுகை என்பது அது சரியான அறிவிப்புகளின் மூலம் தெரிய வருகிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலி அவர்கள் இந்த லுஹா தொழுகையினுடைய ரிவாயத்தை ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க சுபான்